శ్రీమాన్నికటనాచార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాగ్వృత్తిపర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం దీవమహం ప్రపద్యే. అనంత సూరిసూ నభినంద్యమాన వైభవాత్ దిగంతవాది హంస చైత్ర కాళ మేఘ దేశికాత్ ఉపాత్త సర్వశాసనాయ హంత వర్ష వింశతౌ పునఃపునమస్క్రియాస్తు వెంకటేశ సూరయే. நேற்றைய தினத்திலே பிரம்மானாருடைய திருநட்சத்திரம், அதோடு மட்டுமல்ல சாமியினுடைய சாட்சாத் ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்த அப்புள்ளாருடைய திருநட்சத்திரம், அப்புள்ளாருடைய திருநட்சத்திரம் ஆத்ரேய ராமானுஜர் என்று சொல்லப்படுவது, மாதுலா சகலா கலகா என்று சுவாமிக்கு வந்த ஞானம் எல்லாவற்றுக்கும் காரணமாக எழுந்தருளியிருந்தவர் அப்புள்ளார்தான் என்பதை பல இடங்களிலே சுவாமி தேசிகனே அறிவித்துள்ளார். அப்புள்ளார் கிளிப்பிள்ளையை பழக்கி வைக்குமா போலே தமக்கு அனுகிரகித்த வார்த்தைகளை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அதில் அதை அப்படியே மனதில் வைத்து கொண்டு அதை அப்படியே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்பதாக ரகசியத்திரை சாரத்திலே கடைசியிலே அருள் செய்கிறார் சுவாமி. பல இடங்களிலே அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலேதான் தாம் பல நூல்களை இயக்கும்படியான ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறோம் என்பதையும் தெளி செய்கிறார். இப்படிப்பட்ட பெரிய மகானாக எழுந்தருள் இருந்த அப்புள்ளாருடைய கட்டாட்சம் பெறுவது என்பது பெரிய பாக்கியம் என்பதாகவே சுவாமி தேசிகன் கருதினார். சங்கல்ப சூரியோதயத்தை பொறுத்தவரைக்கும் எம்பெருமானாரையே தமது ஆச்சாரியனாக கொண்டு இரண்டாவது அங்கத்திலே குரு சிஷ்ய பாவத்திலே நடைபெற்ற வாதங்கள் பிரதிவாதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். இப்படி எம்பெருமானாருடையவும் ஆத்ரேய ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய அப்புள்ளாருடைய திருநட்சத்திரமும் ஒரே நாளில் அமைந்து அவர்கள் இருவருடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமான சுவாமி தேசிகனின் கட்டாட்சத்திற்கு நாமும் பாத்திரமாக வேண்டும் என்பதற்காக ஆச்சாரிய சார்பமர்களை மறித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகின்றேன். சங்கல்ப சூரியோதயம் நான்காவது அங்கத்திலே காமன் குரோதன் வசந்தன் இவர்கள் மூவருமாக பேசிக்கொண்டிருக்கின்றனர். விவேகனுடைய பிரேரணையினாலே புருஷன் எம்பெருமான் விஷயமாக உபாசனம் செய்ய இறங்கிவிட்டான். அந்த சமாதியை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பது மகாமோகனின் எண்ணம். அதற்காக இவர்கள் மூன்று பேரையும் அனுப்பி வைத்துள்ளார்.
இவர்கள் தங்களுடைய பெருமைகளை எப்படி எப்படி எல்லாம் தங்களால் கெடுதல் செய்விக்க முடியும் என்பதை பற்றி எல்லாரும் சொல்லிக் கொண்டு வந்தனர். அப்பொழுது காமன் கடைசியில் சொல்லுகிறான், பா இதெல்லாம் பீத்தின் இருக்கிறதெல்லாம் போறோம், இப்ப காரியத்துல இறங்கணும் நாம எல்லாரும். அல்ல மனையின விளம்பகேத்துனா வியாட்சேபேன உபக்ராந்த சமாதிகி அஸ்மாபிகி உபசர்ப்பணியாம் புருஷா. புருஷன் சமாதியில் இழிய ஆரம்பித்து விட்டான், இப்பொழுது நாம் புருஷனை அடைய வேண்டும். அவனை அடைந்து அமன் குரோதன் வசந்தன் இவர்கள் மூன்று பேரும் புருஷனை அடைந்து அவனுடைய சமாதியை குலைக்க வேண்டும். நாம் இப்படி பேசிக்கொண்டு காலம் தாழ்த்துவது என்பது சரியல்ல என்று காமன் சொல்லுகிறான். அதை கேட்டு புருஷனுடைய சமாதியை குலைப்பதற்காக மூவரும் கலந்து வருகின்றனர். அப்பொழுது வசந்தன் சொல்லுகின்றான், பச்சதமேனும் பரம புருஷ சரண யுகல நிகழிதாசயம் பரிஹித பகிர்விஷய ராகம் பிரதிபன்னகாரிண விவேகேன சோதிதம் பிரக்ராந்த யோகம் புருஷம் அயம் ஹி. விவேகேன சோதிதம், இதுல ஒரு பெரிய விஷயம், விவேகனாலே தூண்டப்பட்டு புருஷன் சமாதியில் இறங்குகின்றார். விவேகனாலே தூண்டப்படுவதாவது வஸ்து விவேகம் ஏற்பட்டால்தான். ஸ்ரீபாஷ்யத்திலே ஆரம்பத்திலே அருளி செய்கிறார், எதற்காக வேதாந்த சாஸ்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விசாரம். அந்த விசாரத்திலே இதுகாலும் அத்தியனம் நாம் செய்தோம், அத்தியனம் செய்வதனாலே மீமாம்சை என்று சொல்லக்கூடிய பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்திலே கர்ம மீமாம்சா சாஸ்திரத்தினாலே அங்கு விசாரம் செய்யப்படும் கர்மாக்கள் எல்லாமே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழியக்கூடியவைதான் என்பதை அறிந்தார். இதற்கு மேல் அழியாத ஸ்திரமாக அனந்தமாக இருக்கக்கூடிய பலத்தை கூடிய கொடுப்பது எது என்பதை பற்றி விசாரம் செய்ய வேண்டி வருகின்றது. இதுகாரும் நாம் அறிந்தவை அழியக்கூடிய சொல்பமான பலத்தை கொடுக்க வல்லது. இதற்கு எதிர்தட்டில் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேதாந்த சாஸ்திரத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதாக அங்கு சொல்லப்பட்டது. இப்படி வேதாந்த சாஸ்திரத்தை யார் எல்லாம் அதிகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் விவேகம் ஏற்படும். எது நித்தியம், எது அநித்தியம், எது ஸ்திரமான பலத்தை கொடுக்கக்கூடியது, எது எவையெல்லாம் அநித்தியமான பலத்தை கொடுக்க வல்லது என்கிற விவேகம் வரும். இந்த விவேகம் வந்த பிறகுதான் நாம் எதை அடைய வேண்டுமோ அதில் ஒரு தீவிரமான ஒரு அபிசந்தி ஏற்படும். எதை அது தவிர மீதி விஷயங்களிலே நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடைய வேண்டிய வஸ்துவை நம்மாலே அடைய முடியும். இப்படியெல்லாம் ஒரு விவேகம் வேண்டும். இதை பாகுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சத்பகித புருஷார்த்தத்தை உண்மையாக அறிந்து கொண்டு அதற்கு அதன்படி ஹிதத்தை செய்வதில் இழிய முடியும். அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார், விவேகனுடைய பிரேரணையினாலே என்பதாக. விவேகன்
தத்துவ அதாவது தத்துவகித புருஷார்த்த விஷயத்திலே விவேகம் ஏற்பட்ட விவேகம் புருஷனாகிய ஜீவனை பரமும் பொருள் விஷயமாக உபாசனம் செய்ய வைக்கிறான். ஆகையாலே பரம புருஷ சரண யுகல நிகழிதாசயம் இவனுடைய எண்ணங்கள் முழுவதுமே பரமபுருஷனுடைய திருவடிகளால் கட்டுண்டதாக உள்ளன. எப்பரும் யோகம் பண்ணுகிறான் என்றால் எம்பெருமானுடைய திருவடியையே தியானம் பண்ணுகின்றான். பரிகிருத்த பகிர்விஷய ராகம் எம்பெருமானுடைய திருவடியிலே பற்றுதல் வேணும் என்றால் மீதி விஷயங்களிலே நமக்கு ஒரு வைராக்கியம் பிறக்க வேண்டும். பகிர் விஷயம் என்று சொல்லக்கூடிய புறம்பான பரமபுருஷன் திருவடியை தியானம் செய்வது தவிர அதற்கு புறம்பாக இருக்கின்ற விஷயங்களிலே ஆசையை விட்டவனாக இந்த புருஷன் இருக்கின்றான். அப்படி புருஷனை பாருங்கள். பிரதிபன்ன காரினா விவேகன சோதிதம். விவேகன் எப்படிப்பட்டவன்? அறிந்து செய்கிறான், பிளான் பண்ணி செய்கிறவன். எதை செய்தால் பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்குமோ அதை செய்ய வைக்கின்றான் விவேகன். ஆகையால் அவனை பிரதிபன்னகாரி என்று சொல்லுகிறது. பிரதிபன்னகாரினா விவேகினா சோதித்தம் பிரக்ராந்த யோகம் புருஷம். பிரக்ராந்த யோகம் யோகத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றான். அந்த புருஷனை பாருங்கோள் என்று வசந்தன் சொல்லுகின்றான். அயம் ஹி இருக்கின்றான் என்பதை சொல்லுகின்றார். பயஸ்தான கிரந்தானு பரிக்கடி நித்ராஹாதி சமுஹு சமாத்மானம் பஷ்யதி உபசியத்யோபசரிதி உபசரதி தேகஞ்ச விதினா நிவிருத்திம் துக்காப்தேஹி அபிலஷதி ரஜ்யத்யபி சுகே விதாஹ விருத்யா துக்கன் புருஷைஹ தோலாயித இவ. புருஷனுடைய நிலையை வசந்தன் சொல்லுகின்றார். வசந்தனை பொறுத்தவரைக்கிலும் புருஷனுடைய நிலை ஒரு மாற்ற முடியாததாக ஆகிவிட்டால் அப்பொழுது காமனுடைய பிரவேசமோ குரோதனுடைய பிரவேசமோ வசந்தனுடைய பிரவேசமோ உபயோகமாக ஆகாது. ஆனால் இப்பொழுதுள்ள நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு யோசனை செய்து பார்க்கின்றான். பயஸ்தான கிரந்தான் பரிபட்டதி சில கிரந்தங்கள்லாம் உள்ளன, நூல்கள் உள்ளன. அந்த நூல்கள் பயத்துக்கு காரணமானவற்றை விளக்குகின்ற நூல்கள், புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களை அடிக்கடி படிக்கின்றானாம் இந்த புருஷன். அதோடு மட்டுமில்ல, நித்ராதி நல்லா தூங்கவும் தூங்குறான். எதிர்மறையாக இருக்கு. பயத்துக்கு காரணமான அதாவது வசந்தனுடைய எண்ணத்துல பயத்துக்கு காரணமான புத்தகங்களை படிச்சோம்னாக்க பயந்துட்டுதான் இருக்கணும். ஆனா பயம் இருந்துனாக்க நல்லா தூங்க முடியாது. இப்போ ஒரு பக்கத்துல பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான், இன்னொரு சமயத்துல பார்த்தா நல்லா தூங்கவும் தூங்குறான். இது எப்படின்னாக்க பேய் பிசாசெல்லாம் வர மாதிரி படங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதனுடைய எஃபெக்ட் நமக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட் என்ன பண்ணோம்னாக்க அடுத்த வேளை நிம்மதியா தூக்கம் வர வைக்காது. அதுவே காரணமே அத்தையே பார்த்தோம்னா அது வேற விஷயம். ஒரு திடீர்னு ஒருத்தன் பேய் பார்க்கறதோ ஒரு பேய் விஷயமோ பார்க்க தெரிஞ்சுக்கிறானோ பண்ணான்னாக்க அவனால தூங்க முடியாது.
இப்ப இங்க விபரீதமா இருந்திருக்கு. பயத்திற்கக்கூடிய கிரந்தங்கள், பயத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்களை இவன் படிக்கிறான், ஆனா தூங்குவான். இது ஒரு விபரீதமான நிலை. இந்த வசந்தனுடைய திருஷ்டியில இவன் சொல்றது, இவன் படிக்கிறது என்னன்னு கேட்ட, உண்மையில படிக்கிறது வேற விஷயம். சம்சாரத்திலேயே மூழ்கும்படியாக சம்சாரத்தை விட்டு போக முடியாத இருப்பதற்கு காரணமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக அவன் பல கிரந்தங்களை படிக்கிறான். இதனாலே இவற்றை செய்தமானால் நாம் இந்த சம்சாரத்திலேயேதான் இருப்போம். இவற்றை தவிர்த்து பரமபுருடாராதனத்தில் நாம் ஈடுபட்டோமானால், இப்பொழுது ஈடுபட போவதனாலே, இவற்றை நாம் தவிர்க்க போவதனாலே இனிமேல் நமக்கு விசாரம் இல்லை என்று நிம்மதியாக தூங்குகின்றான். இதை அறியாமல் அவன் விபரீதமாக வசந்தன் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு சமயத்துல பயப்படுறான், ஒரு சமயத்துல நிம்மதியா தூங்குறான். இவனுடைய செயல் தோலாயமாக இருக்கிறது. அதாவது ஊஞ்சல் ஆடுகின்றோம், ஊஞ்சலிலே ஒரே இடத்திலே நிற்கிறோம், இந்த பக்கமும் போறோம் அந்த பக்கமும் போறோம், இப்படி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவனுடைய எண்ணங்களும் ஒரு விஷயத்திலே இல்லை என்று வசந்தன் நினைக்கிறான். அடுத்தது பாருங்கள், ஸ்வமாத்மனம் பஷ்யதி உபசரதி தேகம் ச விதினா. ஸ்வமாத்மானம் பஷ்யதி, தன்னுடைய ஆத்மாவை இவன் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். தேகமே ஆத்மா, இந்திரியங்களே ஆத்மா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. தேகத்தை காட்டிலும் ஆத்மா என்பது வேறாக இருக்கின்றது என்று பார்க்கின்றான். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மா சுதந்திரமல்ல, இவை எல்லாம் எஜமானுக்கு சேஷமாக இருக்கின்றன என்று அவன் அறிகிறான், என்று அவன் பார்க்கிறான். இதை அறிந்தால்தான் நம்மால் யோகம் செய்ய முடியும், தியானம் செய்ய முடியும். எம்பெருமான் விஷயத்திலே நமது மனதை வைத்து தியானம் பண்ண முடியும். ஆகையாலே இவன் தியானத்திலே இழிவதனாலே ஸ்வமாத்மானம் பஷ்யதி, தன்னுடைய ஆத்மாவை தேகத்தை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் விலட்சணமாக வேறுபட்டதாக பார்க்கிறான். எம்பெருமானுக்கு தாசபூதமாக தேசபூதமாக பார்க்கிறான் என்று சொல்லுகின்றார். உபசரதி தேகம் ச விதினாம். இப்படி ஆத்மாவை பற்றிய தெளிவு உண்டானவன் தேகத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுகின்றான், சரீரத்தையும் நன்கு ரக்ஷணம் செய்து கொள்ளுகின்றான். இது சரீரம் அழியக்கூடியது என்பது இவனுக்கு தெரியும். அழியக்கூடிய வஸ்துக்கு நாம திருப்பி திருப்பி வளர்க்க வேண்டிய செயலை செய்யணுமா? இந்த செடி எப்படியும் பட்டு போயிட போறது, இந்த செடி எப்படியும் காய்க்க போறது இல்லை, ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லை, அது போயிட போறதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கு யாரா தண்ணி கொட்டுவாள? கொட்ட மாட்டார். ஆகையால அத வளர்ப்பாளா? வளர்க்க மாட்டார். ஆனா இவன் என்ன பண்றான், சரீராத்ம பிராந்தி போய் சரீரம் வேற ஆத்மா வேறன்ற விவேகம் வந்த பிறகும் சரீரத்தை இவன் வளர்க்கிறான். அதனால இவனுக்கு எண்ணத்திலே ஒரு நிலைப்பாடு இல்லை என்று ஏற்படுகிறது. ஆனால் இந்த புருஷன் சரீரத்தை ரட்சணம் செய்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். சரீரமாத்யம் கலு தர்ம சாதனம் சொல்ற வார்த்தை, சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம், தர்மங்கள் செய்வதற்கு சாதனமாக இருப்பதிலே சரீரம்தான் முதலானது. பார்வதி தேவி
சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணுகின்றார். மீண்டும் சிவபெருமானே நமக்கு கணவன், தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக. அதற்காக ஐந்து அக்னிகள் நான்கு பக்கத்திலும் நெருப்பு மூட்டிட்டு மேலேயும் சூரியன் தப்பிக்க ஐந்து அக்னிகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு தபஸ் செய்கிறார். அப்பொழுது சிவபெருமான் வருகின்றார். பார்வதி தேவிக்கு சில, அதாவது வேற வேஷத்தில் வருகிறார். பார்வதியிடத்திலே சில வார்த்தைகள் பேசுகின்றார். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். அம்மா பார்வதி, நீ உன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இப்படிப்பட்ட கோரமான தபஸை செய்து கொண்டிருக்கின்றாயே, இந்த உன்னுடைய உடம்புக்கு எதனா அழுத்தம் என்ன பண்ற? போனா போட்டோம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா? நாம கல்யாணம் பண்ணிக்கிறது, சிவபெருமான நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற, அந்த சிவபெருமான கல்யாணம் எத்தனையோ தர்ம காரியங்களை பண்ணணுன்றதுக்காக தானே நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி தர்ம காரியங்கள் பண்ணணும்னாக்க இந்த சரீரம் இருந்தாதான தர்ம காரியங்கள் பண்ண முடியும். இந்த சரீரத்தை வருத்திண்டு இந்த சரீரத்துக்கு ஒரு நோவு இழிவு ஏற்படுத்தினோமானால் எப்படி நம்மளால தர்ம காரியம் முடியும்? ஆகையால சரீரம் இருந்தாதான தர்மத்துக்கு ரட்சணம் பண்ண முடியும், தர்ம காரியம் பண்ண முடியும். ஆகையால ஆத்தியங்கள் தர்ம சாதனம் சரீரம் கில, சரீரம் தானே முதல் தர்ம சாதனமாக என்று சொல்லுகின்றார். அப்படி உபாசகர்களும் இந்த சரீர ரட்சணம் பண்ணுவது என்பது எதற்காக என்றால், சரீரம் ஆத்தியம் தர்ம சாதனம் முதல் தர்ம சாதனம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி இவர்கள் சரீரத்தை ரட்சணம் செய்கிறார்கள். இதுதான், இதை அவன் விபரீதமாக எடுத்துக்கொள்கிறான். ஸ்வமாத்மானம் பச்யதி உபசரதி விதினா உபசரதி, விதிப்படி பேணி வருகிறான். இந்த சரீரத்தை வளர்க்கலாம், நமக்கும் சாஸ்திரம் அலோ பண்றது. எப்படி என்று கேட்டால் விதிப்படி. என்ன விதி இதுக்கு இருக்கு? என்ன சாத்விக ராஜச தாமச குணங்கள், அதே மாதிரி ஆகாரங்களும் சாத்விகமான ஆகாரங்கள், ராஜசமான ஆகாரங்கள், தாமசமான ஆகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ராஜச தாமச ஆகாரங்களை விலக்கி சாத்விக ஆகாரங்கள் மட்டுமே உண்டு இந்த சரீரத்தை வளர்க்க வேண்டும். இதை இவன் செய்கிறான். யார் தியானத்திலே ஈடுபட்டிருக்கிறானோ அவன் செய்கிறான். ஸ்வமாத்மானம் பஸ்ய உபசரதி தேஹம் ச விதினாம் நிவிருத்திம் துக்காப்தேஹி அபிலஷதி ரஜ்யத்யபி சுகே. நிவர்த்திம் துக்காப்தேகே அபிலஷதி அப்படின்னு சொல்ல சொல்ற. இந்த துக்கமாக இருக்கக்கூடிய சம்சாரம், இந்த சம்சார கடலிலிருந்து நிவர்த்தி, இவைகளிலிருந்து மீள வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறான். அப்ப துக்காப்தியிலிருந்து சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும்னு சொன்னோம்னா, இதர விஷயங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய சுகத்தை நாம முதல்ல விடணும். அது விடலைன்னாக்க சம்சாரத்திலேருந்து நம்மளால மேள முடியாது. இவனுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், சம்சாரத்திலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கிறான். நிவிருத்திம் துக்காப்தே அபிலஷதி. ஆனா அதே சமயத்துல துக்கத்தையும் ஈடுபட்டவனாக இருந்திருக்கான் என்று சொல்றான். என்ன சுகத்துல ஈடுபடுறான்? அந்த இன்பத்தை சுவைப்பதில் பற்றுடையவனாக ஆகிறான். என்ன மாதிரி சுகத்துல ஈடுபடுறான்றது பார்க்கணும். இப்ப நன்னா தீர்த்தா மாடுறான். தீர்த்தா மாடுறது ஒரு சுகம். இப்ப ஜல கஷ்டம், எங்க பார்த்தாலும் ஜல கஷ்டம்.
நாம தீசா மாடுறதுக்கு ஒரு பெகிட்டி ஜலம் கூட இல்லாத்தையும் தீசா மாடுறவனுக்கு இருந்தான்னாக்க, காவேரியில நதியில நல்லா ஜலம் போய் அதுல அமுந்து தீசா மாடினாக்க, இது பெருமாள் கைங்கரியத்துக்கு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசத்தை நமக்கு வழங்கி இருக்க பெருமாள் இப்படி ஒரு அவகாசானத்தை ஏற்படுத்தி நன்னா அமுந்து சீசா மாடுறதுன்றது இருக்க அது உயர்ந்தது. இப்படி அவகாசானம் பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்ணும்படியாக தியானம் பண்ணும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார். அதே மாதிரி சாப்பிடுகின்றார், சாப்பிடுவதும் வசந்தனுடைய எண்ணத்துல அந்த சாப்பிட்றதுன்றது சரீர போஷணத்துக்காக மட்டுமல்ல, இந்த சரீரம் தர்மசாதனமாக இருக்கிறபடினால இந்த சரீரம் இருந்தால்தான் நம்மளால உபாசனம் எல்லாம் பண்ண முடியும் என்பதற்காக ஆகாரங்களை உட்கொள்கிறார். அப்படி ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நிலைப்பாடு தான், வஸ்து நன்னா இருந்ததுன்னா நன்னா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றான். இப்படி சாப்பிடுறது குளிக்கிறது இதனால வரக்கூடிய ஒரு சுகத்தையே இது ஐகிக சுகமாக வசந்தன் எண்ணிக்கொண்டு இப்படி சுகத்திலும் ஈடுபட்டிருக்கின்றான். அதே சமயத்திலே துக்காப்தியாக இருந்திருக்கிற துக்க சமுத்திரமாக இருந்திருக்கிற சம்சாரத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறான். இவனுடைய எண்ணங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை என்பதை அறிவிக்கின்றது என்பதாக விதாவிருத்தி என்பது என்னென்ன, பயஸ்தானத்தை உண்டானதை படிக்கிறான், அதே சமயத்துல பயமில்லாமல் தூங்குகிறான். ஆத்ம விவேகம் இருக்கின்றது இவனுக்கு, சரீரமே ஆத்மா என்கிற எண்ணம் இல்லை, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்கிற எண்ணம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட சரீரத்தை போஷணம் பண்ணுகிறான். இந்த சம்சாரம் துக்கமயமாக இருக்கு என்பதை அறிந்து கொண்டு இந்த சம்சாரத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறான். அதே சமயத்திலே சுகானுபவத்திலும் ஈடுபட்டவனாக இருக்கின்றான். இப்படி எதிர்மறையாக இருக்கின்ற பண்புகளை உடைய இவனுடைய இந்த நிலை என்பது ஒரு ஸ்திரமாக இல்லை, ஊஞ்சலாடுவது போல மாறி மாறி இருந்து கொண்டு இருக்கின்றது இவனுடைய நிலை என்று வசந்தனுடைய கண்ணோட்டத்தில் தாம் அறிந்தவற்றை மீதி இருவர்களுக்கும் சொல்லுகின்றான். இதை கேட்டான் காமன், ஆகா இது ஒரு சன்னிவேசம், இந்த சன்னிவேசம் நல்ல சன்னிவேசம், ஒருத்தன் ஒரு விஷயத்துல தீர்மானம் பண்ணி இப்படிதான் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க அதுக்கப்புறமா அவனை அந்த விஷயத்திலேருந்து விடுவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ பண்ண தீர்மானம் சரியில்லைன்னு சொல்லி ஒத்தம் ஒரு அந்த நிலைப்பாடு வருவதற்கு முன்பு ஒரு சஞ்சலமான நிலையில இருந்திருக்கான்னாக்க எந்த பக்கத்துல வேணா அவனை இழுக்கலாம். ஆகையால இப்ப இவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா சஞ்சலமான நிலையாக இருந்திருக்கு. நாம கணக்கு போனோமானாக்க நம்ம பக்கத்துக்கு இழுத்துக்கலாம். இவன் விவேகனுடைய பிரேரணையினால யோகம் பண்ண ஆரம்பிச்சான்னா கூட அதுல ஒரு தைரியம் இல்லாததுனால நிலைப்பாடு இல்லாததுனால நம்ம பக்கத்துல அவனை இழுத்துக்கலாம் என்பது காமனுடைய எண்ணம். சகே குரோத அத்யகலு சம்க்ஷோபணிய தசாம் அனதிக்ராந்தஹ இதி சமர்ச்சிதம் வசந்தேன. காமன் சொல்லுகின்றான், இப்பொழுது புருஷனுடைய நிலை கலக்கம் அடையாத நிலையை தாண்டியது என்று சொல்ல முடியாது. அதாவது நாம் போனோமானால் நம்மளுடைய செயல்பாடுகள்னாலே புருஷனுக்கு நிச்சயம் கலக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அர்த்தம். இதுதான் வசந்தனுடைய எண்ணம், அதை தான் வசந்தன் இப்பொழுது நமக்கு தெரிவித்திருக்கின்றார். தூராவதூத பாஹ்யாந்தர வைரிபிஹி அபி
துர்ஜயா அஸ்மத் சகாயினி அநாதி சந்ததி விசித்திர பிரரோகம் வைஷயிகி வாசனா என்பதாக சொல்கின்றார். அதாவது வெளிவிரோதிகள் வெளிவிரோதிகளை போல உள்விரோதிகளாக இருந்திருக்கிற காமாதிகள். ஆனா இப்போ ரெண்டு விதமா விரோதிகளை ரெண்டு விதமா பிரிக்கிறது, வெளிவிரோதி உள்விரோதி என்பதாக ரெண்டா பிரிக்கிறது. வெளிவிரோதின்றது யாருன்னு கேட்டாக்க நாஸ்திகாள், வேதத்துக்கு தவறான, வேதத்தை ஒத்துக்காமல் வேதத்துக்கு விபரீதமான அர்த்தங்களை சொல்லுவவர்கள், வேதத்தை ஒத்துண்டு அதுலேயும் விபரீதமாக அர்த்தங்களை சொல்லுபவர்கள், இவர்கள் எல்லாம் வெளிவிரோதி பாஹ்யர்கள். உள்விரோதிகள் நமக்குள்ளேயே இருக்கா சில விரோதிகள், அந்த விரோதிகளை தவிர்ப்பதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா யார் யோகத்துல ஈடுபடுகிறானோ அவன் வெளிவிரோதிகளைப் போல உள்விரோதிகளையும் தவிர்க்கின்றான். உள்விரோதிகள் யாருன்னா காமம் குரோதம் இதெல்லாம் தான். அவன் எதுலையும் ஆசைப்படுறதில்லை, எவ்வளவு வந்தாலும் கோபத்தை அப்படியே வரவே கோபத்தை அடக்கிடுறோம், கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கான். அப்ப தூராவதூத பாஹ்யான் பைரிபிரபி துர்ஜயா அஸ்மத் சகாயினி அநாதி சந்ததி விசித்திர பிரரோக விஷயிக்கு வாசனா. இப்ப ஆந்தர விரோதியாக இருந்திருக்கிற காமக்ரோதம், பகிர்விரோதியாக இருந்திருக்கிற வேதத்துக்கு புறம்பாக சொல்லக்கூடிய நாஸ்திகவாதம் முதலில், இப்படி நாஸ்திகவாதம் பாஹ்யாந்தர விரோதிகள் எல்லாவற்றையுமே கழித்தாலும் கூட நமக்கு சகாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்ற வாசனை, அந்த அநாதி சந்ததி விசித்திர பிரரோக வைஷயிகி வாசனா, விஷயமான வாசனை இருந்துருக்க அதன்றது அவ்வளவு சுலபமே இல்லை. அது எப்பவுமே கூட்டு வந்துட்டேதான் இருந்துருக்கும் விஷய வாசனைன்றது, அதை ஜெயிக்கவே முடியாது. இப்ப அதுவும் இவனுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால் சஞ்சலமான நிலையாக இருக்கு. விஷய வாசனைன்றது எல்லாருக்கும் இருந்துருக்கு. அப்போ அந்த விஷய வாசனை இருக்கச்சே அப்போ நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டோம்னா அதுல ஈடுபாடு வரதான் வரும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் ஒருத்தனுக்கு கிரிக்கெட் ஈடுபாடு இருக்குன்னு வச்சிருந்தானாக்க, அவன் ஆத்துல சாதாரணமா இருந்திருக்கச்சு அவன் அந்த கிரிக்கெட் மேட்ச டிவியில பாத்துட்டு இருப்பான், இல்லைன்னா கிரவுண்டுக்கே போய் பாக்குறதோ ஏதோ பண்ணுவான். வெளியூருக்கு வந்திருக்கான், ஏதோ அன்னைக்கு தேவை பெருமாள் கருட தேவை, அன்னைக்கு பெருமாளை தேவிக்கணும், மாலை பெருமாள் ஏழு, இந்த 5 மணிக்கு பெருமாள் ஏழு, 7 மணிக்கு 6 மணிக்கு தூக்குண்ட வந்து தேசிகன் மங்களாசாசனம் ஆக போறது, அத்தியாச்சரியமான ஒரு சன்னிவேசம், இப்படி பூயோ பூஜகான்னு இப்படி இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல எம்பிரமான சேவிச்சுவான்னாக்க, இப்படி நயன சுபகான் பாஷ்ப பிந்துன்னு கண்ணில் அப்படியே ஜலம் அப்படியே அப்படியே கோல கோலமாக பெருசு பெருசாக ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு பெருமாளை சேவிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம், ஆச்சரியமான சன்னிவேசம், எதையும் மறந்து செய்ய வேண்டிய ஒரு சன்னிவேசம். அப்ப ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுன்னு நினைச்சுமே, ஆஸ்திரேலியா மேட்ச் தான் நமக்கு பின்மாலை வேலை வரும் இங்க. அந்த பார்த்தோம்னா இவனுக்கு புத்தி வாசனை இருந்திருக்க, இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டே இருந்ததுனுடைய வாசனை என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, இப்படி அத்தியாச்சரியமா பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கச்சே கூட இப்பதான் கையில போன் சாதனம் இருந்துருக்க, நடுவில் ஸ்கோர் என்னன்னு பாக்குறது, இது அந்த வாசனை, அந்த வாசனையினால மீண்டு போயிடுறான். அதாவது மீள முடியல இவனால, இவன் வஸ்துதா காமம் ஆசை இருக்க ஆசையிலேருந்து மீண்டு போயிட்டான். ஆசையிலேருந்து மீள்றதுன்றது டிவி எதிர உட்காந்து பாக்குறதுன்றது ஆசையிலேருந்து மீள்றதுன்றது,
ஆனா அதுல இருக்கிற வாசனை என்ன பண்றதுன்னாக்கா, போன இடத்துலயும் அதை பார்க்க வைக்கிறது, இல்ல வேற யாரான பார்த்துருந்தாருனாக்கா என்ன ஸ்கோர்ன்னு கேட்க வைக்கிறது, இதுதான் இது. ஆகையால இந்த வாசனை என்ன பண்றதுன்னாக்கா நம்மள மறுபடியும் காமத்துல ஈடுபடுத்திடுறோம். காமத்தை உதறினமானா கூட அதே விஷயத்துல ஈடுபடும்படியாக செஞ்சிடுறது இந்த வாசனை. இந்த வாசனை நமக்கு சகாயமாக இருக்குன்னா காமத்துக்கு, காமம் ஆசைப்படுவதற்கு சகாயமா இருக்குன்னு அர்த்தம். இது நான் ஒரு எடுத்துக்காட்டுல தான் இது சொன்னாங்க. இந்த மாதிரி விஷய விஷயங்கள்ல வரச்சே எத்தனையோ ஒரு எடுத்துக்காட்ட சொல்லலாம். ஆகையால இப்ப இருக்கிற நிலைப்பாடு ராமனுடைய எண்ண பிரகாரத்துக்கு அந்த வாசனையும் போக்கடிக்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் இன்னும் புருஷனுக்கு வரல. வாசனை நமக்கு சகாயம் பண்ணும் பொழுது நாம இந்த உள்ள புந்து அவர்களை, அதாவது யோகத்தை கெடுத்து புருஷனை நம் விஷத்தில் வைக்கலாம் என்பதாக எண்ணம். அதற்காக சொல்லுகிறான் காமன், மமத்வசனாரச்சிதவாரவான் சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக தான். இப்ப சொல்ற இது எல்லாம் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய நிலையை தான் சொல்றேன். நமக்கு ஏதோ ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நமக்கு ஒரு நல்ல புத்தி இப்ப ஏற்பட்டிருக்கு, சத்விஷயங்களை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு, எம்பெருமான சேவிக்கணுன்ற எண்ணம் இருக்கு, நிச்சயகர்மானுஷ்டானங்களை நம்மளால முடிந்த வரைக்கும் இயன்றவரை செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. எவ்வளவுதான் பணம் காசே விஷயமா இருந்தாலும் கூட மொத்தம் இல்லை, அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துருக்கிற பரமசுக்கம்ன்றது ஒண்ணு இருந்துருக்கு, அதுதான் சிவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்கிற எண்ணம்லாம் நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால இப்ப ஏற்பட்டிருக்கு. ஆனா கூடவே நமக்கு சில விஷயங்களும் இருந்துட்டே இருந்துருக்கு. அந்த விஷயங்கள்லாம் கூடவே இருந்துருக்கிறதுனால நமக்கு வர சிரமங்கள், இத்தனை நாளா நாம நினைச்சுட்டு இருக்கோம், நாம பண்ணிருக்கிறதுனால திடீர்னு அந்த காரியத்தை நாளையிலேருந்து நிறுத்திடணும்னா நிறுத்த முடியல. ஏதோ ஒரு பதார்த்தம், ஒரு வஸ்து சாஸ்திரத்துக்கு புறம்பான வஸ்து, அந்த வஸ்துவை நாம அறியாமல் இத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கோம். இப்போ அந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சுட்டா கூட யாரானா பக்கத்துல இந்த வஸ்துவை சாட்டாள்னாக்க அப்ப நமக்கு ஒரு சபலம் வருது. இத்தனை நாளா சாப்பிட்டுமே அந்த வஸ்து எவ்வளவு இருக்கும் என்ற ஒரு சபலம் வருது. இப்படி இல்லாம தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இப்ப இருந்துட்டு இருக்கு. இத நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான் வசந்தன் காமன் இவாள்லாம். அப்ப காமன் சொல்றான் இவாள என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு, பவம்னா பாபங்கள் சம்சாரம் இதெல்லாம், இதுவாக ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்திலிருந்து கடக்கணும்னு நினைக்கிறான். இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்காக இறங்கியாச்சு. இறங்கினதோட மாத்திரமில்ல, சமுத்திரத்தினுடைய எதிர் தீரத்துக்கு கிட்டத்தட்ட வந்தாய் போச்சு. இந்த சமுத்திரத்தை கடக்க போறாங்க கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் வந்துட்டான், இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது கிடையாது. நம்மளுடைய எண்ணம் இன்னும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு ஒரு க்ஷணம் முன்ன கூட அவளுக்கு ஒரு கலக்கத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும், இது சாத்தியம்தான் என்பது காமனுடைய எண்ணம். அதுதான் இங்கு சொல்றான், அதிபதிஷ்டா பவபயோதிம் ஏகாந்ததா பவசும் பண்ண பண்ணி போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை. ஆகையால அந்த மோசம் இல்லை. ரதி சகமு முமுட்சயா லலித பாஷிதம் யோகி பீ முமுட்சயா சக ரதி பவத்துன்னு அர்த்தம் வந்து
மோட்சத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அந்த மூமுற்று மோட்சத்தை பெறணுன்ற ஆசையோட கூட இவனுக்கு ஒரு ஆசை இருக்குன்னாக்க, அதாவது அதையே ஒரு பெண்ணாக உபயோகப்படுத்தி அவளிடத்திலே இவனுக்கு ஆசையின் என்பதாக சொல்லுகிறது. அப்ப மோட்சம் போனவனு ஆசை இருந்து அதனாலதான் சம்சாரத்திலேருந்து கடக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை யோசனை பண்றான். சம்சாரத்தை கடந்தாதான் போக முடியும். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தாதான் சம்சாரத்தை கடப்பதிலே ஒரு பிரயத்தனம் பண்ணுவான். இப்ப இவனுக்கு சம்சாரத்தை கடப்பதற்கு பிரயத்தனம் பண்ணி அதுலயும் இறுதி தசைக்கு கடைசி நிலைக்கு வந்துட்டான். இன்னும் ஒரு நிலை தான் இருந்துருக்கு, இதை தாண்டினா அவனுக்கு மோட்சம் வந்துடும். அந்த ஸ்திதியில இருந்துருக்கான். அதே மாதிரி மோட்சத்திலையும் பற்றோட இருந்துருக்கான். லலித பாஷிதம் யோகி பிஹி, அதோட மாத்திரம் இல்ல, யோகிகளாக இருந்துருக்கிற மகான்களோட கூட அவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசின்னு இருக்கான். சத்பிஹி அத்தியாத்ம வித்யா சந்தோஷார்த்தம் விமிருஷதி முகுகும் சத்பிஹி அத்தியாத்ம வித்யா என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். அதாவது பிரபன்னனாக இருந்திருக்கான், கிருதகிருத்தியாக இருந்திருக்கான், செய்ய வேண்டியதை அதாவது என்ன செய்யணுமோ அதை செய்தவனாக இருந்திருக்கான். அப்படி இருந்துருக்கச்சே இனிமேல் அவன் எப்படி மீதி காலத்தை நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் விசாரம் வரும்பொழுது, அப்பொழுது நாம் எம்பெருமானுக்கு நமக்கு உண்டான அஜ்ஞானஜா கைங்கரியங்களை செய்து கொண்டு எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டதான பிரதம கைங்கரியமாக சொல்லப்பட்ட சிபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்து ஆச்சாரிய சீசூக்திகளையும் மகர்ஷிகளுடைய சீசூக்திகளையும் நல்ல சத்துக்களோட கூட அது விஷயமாக பேசிக்கொண்டு விமர்சனம் பண்ணி கொண்டு அவற்றில் உள்ள விசேஷங்களை அவரவர்களுக்கு அறிந்தவற்றை கேட்டு சந்தோஷப்படுவதற்காக விமர்சனம் பண்ணிக்கொண்டு சதஸில் ஈடுபட வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். சதஸ்து என்பது எதற்காக ஏற்பட்டுள்ளது என்றால், சந்தோஷ விமர்சரி முகமும் சத்தியை அத்தியாத்ம வித்யாம் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தது போல வித்யா, அதாவது சாந்தத்தை அறிந்தவர்களுக்கு அவரவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் சதஸ் அமைய வேண்டும். இந்த சதஸில் நீ பெரியவன் நான் பெரியவன் என்பதை காண்பிப்பதற்காக வாதத்திற்காக ஏற்பட்டது அல்ல சதசு என்பது. அந்த வேதாந்தார்த்தங்களுடைய சூக்ஷ்மங்களை அறிந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அதனால் சந்தோஷப்படுவதற்காகவே ஏற்பட்டது. அதுதான் நீங்க சொல்லுகின்ற லலித பாஷிதம் யோகி பிஹி, யோகிகளோடு கூட இந்த பரபிரமான விசாரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கான். ஏவமப்பி பவத்து, இவ்வளவும் இருக்கட்டும், அதனால ஒண்ணும் தப்பில்லை, அவனை கலக்க முடியாதுன்றது இல்லை. அது சொல்லுகின்ற சபதி பாஸ்னிமாலம்பதே, இப்படிப்பட்ட நிலையிலையும் நாம என்ன பண்ணலாம் தெரியுமா, அவனை பின்னாடியால போய் இந்த மமக்கார வாசனைன்றது இருக்க, அந்த மமக்கார வாசனை மமக்காரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மமத்துவ சத வாசனா ரச்சித வரவாணம் மனஹா, இந்த மனசு மமக்காரம்ன்ற ஒரு கவச்சம், அந்த கவச்சங்களை அணிந்து இது கணக்கு போச்சுனாக்க இந்த மனசு அப்ப என்ன ஆகும்னா, அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கவன கூட கீழே தள்ளிடும். ஆகையால இந்த மமக்காரத்தை நாம ஏற்படுத்திட்டோம்னா போறோம், அவன் எவ்வளவுதான் பெரிய தபஸ் பண்ணட்டும்
எவ்வளவுதான் மோட்சியா மீதி விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் இருக்கட்டும், அவன் யோகிகளோட மகான்களோட சம்பாஷணம் பண்ணிட்டு சந்தோஷத்தை அடையிறவனாக இருக்கட்டும், அப்பவும் ஒரு மனசுல ஒரு மமக்காரன்ற ஒரு எண்ணத்தோட கூட அந்த மனசு கணக்கு இருந்ததுன்னாக்க சுலபமாக அவனை பழையபடி சம்சார சமுத்திரத்திலேயே விழும்படியாக பண்ணிடலாம் என்பதாக காமனுடைய எண்ணம். இந்த காரியத்தை நாம பண்ணுவோம் சொல்லுகின்றான் காமன். அதுக்கு வசந்தன் சொல்றான், இதமபி அபரம் அவதாரணீயம். அப்பா காமா, நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொரு விஷயமும் நாம ஜாக்கிரதையா கவனிக்கணும். எதிரியிடத்துல போர் புரிவதற்கு போகும் பொழுது அவனுடைய பலாபலங்களை நாம நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அவனோடு போர் புரியும் பொழுது அவனுடைய பலத்தை நாம் எந்த எதெல்லாம் பலம்னு சொன்னோம்னாக்க அந்த பலமாக இருக்கிறத அதை என்ன பண்ணணும்னாக்க அதை வீக்கா ஆக்கணும். அதே மாதிரி அவனுடைய வீக்னஸ் நாம தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போட்டு அடிக்கணும் அவனை. இது ரெண்டும் பண்ணாதான் நமக்கு ஜெயம்ன்றது வரும். இப்போ இவன் சொல்றான் வசந்தன், இப்ப நான் சொல்றதெல்லாம் எதிராளி இடத்துல இருக்கிற பலத்தெல்லாம் நான் சொல்றேன் நானு, நீ தெரிஞ்சுக்கோன்னு. முதல்ல இருக்கிறது அவனிடத்துல இருக்கிற வீக்னஸ் சொன்னான் வசந்தன் சொன்னது. அவனிடத்துல இருக்கிற வீக்னஸ் என்னன்னு கேட்டோம்னாக்கா தோலாயமானமாக இருக்கிறது, ஒரு சஞ்சலமாக இருந்துருக்கு, ஒரே நிலைப்பாட்டுல இல்லாமல் இருக்கிறது. இதுதான் முதல்ல சொன்னான். சரி, அவனிடத்துல இருக்கிற பலத்தை சொல்றேன் நானு என்று அந்த பலத்தை சொல்றான். அராதி ஜன பயங்கராபியாம் பவத்யாம் பவத்யாம், இது காமக்ரோதனை பார்த்து சொல்ற வார்த்தை. நீங்க ரெண்டு பேரும் காமக்ரோதன் எப்படிப்பட்டவர்கள், எதிராளிகளை பயமுறுத்தவர்கள். எல்லாருமே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், நாலு திக்கிலையும் போய் தபஸ் பண்ணார். கடைசியில தான் பிரம்ம ரிஷி பட்டத்தை அவர் அடைந்து அந்த மூணு திக்கிலையும் தபஸ் பண்ணச்சே அந்த தபஸுக்கு இடையூறு ஏற்படுத்தியது காமனும் குரோதனும் தான். ஆகையால காம குரோதனிடத்துல பயம்ன்றது எல்லாருக்கும் ஏற்படுறது தான். ஆகையால நீங்க ரெண்டு பேரும் எதிராளிக்கு பயத்தை உண்டு பண்ணுபவர்கள். அப்படி இருந்தாலும் கூட நீங்களும் ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று வசந்தம் சொல்லுகின்றார். சர்வசங்க நிவர்த்தி சமானாகதிகி சமாதி பரிபந்தினி அத்தேவ கலு அனுசிந்தித ஹிரண்ய கர்ப்ப வசசஹா சம்வர்த்த பரத விதாதயஹாம் துரிதோச்சேத காரணம் தனாவமானம் இத்தாம் உன்மத்த சரியாம் அப்யனைஷு அதிதம் இதானீம் ஆவது அயம் அவமானாபேட்சாம் ஆததீத ததப்பூர்வமேவ சம்மான பங்காதிகம் துவாரீகிருத்திய பிரசப்பம் க்ஷேத்ரஜ்ஞே பிரவேஷ்டவ்யம் க்ரோதேன. அப்பா குரோத, நீ முன்ன போகணும், நீ போகலன்னாக்க காரியம் ஆகாது. அப்படி என்ன ஆயிடுச்சு, என்ன சமாச்சாரம், நான் அவசரமா போக வேண்டிய காரணம் என்ன என்பதாக சொல்லுகின்ற. சர்வசங்க நிவர்த்தி சம்மானாகதி சமாதி பரிபந்தினி. புருஷனுடைய சமாதிய கொலைக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய முக்கியோத்தேசம். அந்த சமாதிக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறது என்னன்னு கேட்டோம்னாக்க சம்மானாகதி, அதாவது சம்மானம் இருக்க அந்த சம்மானத்தை பத்தி நினைக்கிறது இருக்க அதுதான் வந்து புருஷனுக்கு சமாதியை குலைப்பது. சர்வ சங்க நிவர்த்தியாபி என்பதாக சொல்லுகின்றார். நாமெல்லாம் இது மொத்தம் நமக்காக சொல்ற வார்த்தை, ஏதோ ரிட்டையர் ஆயிட்டோம்,
சம்பாதிச்சதெல்லாம் போறோம் இல்லைன்னா இல்லை நமக்கு பெருமாள் கொடுத்துருக்கிறதுல திருப்தி படுத்திக்கலாம். இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பணம் ஓடணும்னு அவசியம் இல்லை. நாம் அனுஷ்டானங்களை நாம் நிச்சயம் பண்ணுவோம் என்கிற எண்ணெல்லாம் நமக்கு நின்னா வருது. அதனால் நாம் என்னென்ன எத்தனையோ விஷயங்கள்லாம் நாம் தவிர்த்து வர்றோம். சரி, அதுக்கப்புறமா வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுறோம். அந்த வேதாந்த காலக்ஷேபம்லாம் பண்ண பிற்பாடு சதஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். சதஸுக்கு போய் நாம்பளும் விஷயத்தை சொல்லி அவ பெரியவாழ்கிட்ட நாம் சொல்கிற விஷயங்கள்னால திருத்தி பணி கொள்ளுதல்னு சொல்லி நாம் எதனை ஏற்றத்தாழ்வு குறவு நிறைவு இருந்ததுன்னாக்கா நிறைவு இருந்ததுன்னா அவ சந்தோஷப்படுவா. நம்மளுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினால நமக்கு வந்ததை பார்த்து அவ சந்தோஷப்படுவா. குறைவு இருந்ததுன்னாக்கா நாம் அதை அவள்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டு நாம் திருத்திக்கணும்னுலாம் நினச்சிட்டு தான் நாம் ஒவ்வொருத்தரும் சதஸுக்கு போவோம். அந்த சதஸுக்கு போன பிற்பாடு சம்பாவனை கொடுப்பான். அந்த சம்பாவனை கொடுக்கச்சு நாம் என்ன பண்ணுறோம்னா சம்பாவனையே வாணா நாம் அப்படியே வெறும போய் சேவிச்சுட்டு அச்சத்தை மாத்திரம் கொடுத்தா போகிறோம்னு வந்தோமானாக்கா நமக்கு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கோம். அந்த சம்பாவனை வாங்கிக்கிறது தான் பெருமைன்னு நினச்சிட்டு நாம் சம்பாவனை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்கோ. அந்த சம்பாவனை வாங்கிக்கச்சு கட்டாயம் அதில் ஏதோ சில மாறுபாடுகள் இருக்கும். குறைவு நிறைவு எல்லாம் இருக்கும். அந்த குறைவு நிறைவுன்னு எல்லாம் இருக்கச்சே அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளை காட்டிலும் இன்னொருத்தர் நம்மளோட கூட வந்தவாளுக்கு குறைவாக சம்பாவனை பண்ணியிருந்தாக்கா நமக்கு ஒரு சந்தோஷம். ஓஹோ நாம் தானே சொல்லியிருக்கோம் போல் இருக்கு, ஆகையால் நமக்கு நிறைய சம்பாவனை பண்ணியிருக்கா, அவளை காட்டிலும் நாம் பெரிய வித்வான் போல் இருக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றது. அதே சமயத்தில் மீதி பேரை காட்டிலும் நமக்கு குறைவாக சம்பாவனை பண்ணாள்னாக்கா இவ்வளவு நாள் சந்தோஷார்த்தம் விமர்சித்தி முகமும் சத்திகி அத்தியாத்ம வித்யாம்லாம் நினைச்சிண்டு நாம் கேவலம் சந்தோஷத்துக்காக தான் போகிறோம், சம்பாவனைக்காக போகிறோம், ஆகையால் ஏதோ அவள் கொடுத்தா கொடுத்தாத்தையும் வாங்கிக்கிறோன்னு நினைச்சிண்டெல்லாம் போகிறவனுக்கு அந்த சம்பாவனை குறைச்சலாக போயிட்டுனாக்கா ஒரு கோபமும் வருது. அந்த இடத்துல தான் கோபத்தினுடைய பிரவேசம் ஏற்படுறது. நம்மளை என்னமோ அவமானப்படுத்திட்ட மாதிரி நம்ம நினைச்சிக்கிறோம். ஒரு அவமானமும் கிடையாது. சரி, இனிமே சதத்துக்கே நம்ம போறதில்லை அப்படின்னு சில பேர் கோச்சிக்கிறது இல்லை, அவள்கிட்டயே வெய்ய வேண்டியது, இப்படி எல்லாம் நாம் நடந்துக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன பண்றது, இதை தான் அந்த வசந்தன் இப்ப காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட நிலைப்பாடையும் தாண்டினாதான் சம்மானம் அதாவது மானம் அவமானம் இந்த ரெண்டு நிலைக்கும் அப்பாற்பட்டவனாக ஆயிட்டமானாக்க அப்ப யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நாம் யாருமே ஆகல. நாம் உபன்யாசம் பண்ணுறோம், நம்மளுடைய உபன்யாசமும் மீதி பேருடைய உபன்யாசமும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் சில பேருக்கெல்லாம் என்ன வருதுன்னாக்க அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஆகையால் அவள்லாம் பெரிய உபன்யாசக்கள்னு பேர் வச்சுட்டுருக்கா, ஆகையால் அவளுக்கு கொடுக்கச்சே நிறைய ரூபா வருது, நமக்கு கொடுக்கச்சே குறைச்சலாக ரூபா வருது, இப்படிலாம் பல பேருக்கு எண்ணம் வருது. டடடா நாம் நமக்கு பகவத் விஷயமாக ஆச்சாரியனுடைய சீசூக்திகளை எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடியது நமக்கு சம்சார நிவர்த்திக்கு உண்டான ஒரு விஷயங்களை சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவளுக்கு தன்யவாதம் சொல்லணுமே தவிர நாம் அவள்கிட்டேருந்து ஒரு பிரதிபலனை நாம் எதிர்பார்க்கலாமான்ற எண்ணம் எத்தனை பேருக்கு வருது. இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அதே வார்த்தை தான் இது ப்ராக்டிக்கலாக பேசுகிறான் வசந்தன். பாருப்பா இப்போ இருக்கிற நிலைப்பாடு என்ன, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இவனுடைய நிலை இந்த சம்மானத்தை ஏற்றுக்கொள்கிற நிலைப்பாடோடு இருந்துண்டு இந்த சம்மானத்தினால ஒரு குறைபாடு வந்தாக்கா அதனால் மன வருத்தம் படுகின்ற நிலையில் இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் இந்த நிலையில் இருக்கச்சேயே நாம குரோதன் உள்ள பூந்துடணும். இந்த மனவமானத்தை தாண்டி இருக்கிற நிலைக்கு வந்துட்டோமானாக்கா அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. யோகம்ன்றத ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய பிரம்மா தான் உபதேசம் பண்ணார் யோக சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர். அவர் சொல்ற யோகம் நிலைக்கணும்னாக்கா சமாதி நிலைக்கணும்னாக்கா நிறைய அவமானப்படணுமா, அந்த நிறைய அவமானப்பட்டமானாக்கா அந்த அவமானப்படுறதை எதையுமே அவமானமாக ஏற்படுத்திக் கூடாது. எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தி எல்லாரும் நம்மளை ஹேளனம் பண்ணாங்கனாக்கா
அதனால நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். அந்த பாபங்கள்லாம் போன பிறகு அப்ப யோகம்ன்றது நிலைப்பாடு அடையும். அப்ப ஹேளனம் பண்ண செய்யலாம், நாம அதை அவமானமாக நினைச்சிக்காத, எதையும் நிறைய பண்ணுங்கோ, எவ்வளவு வேணா ஹேளனம் பண்ணுங்கோ, அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன்ற ஒரு நிலைப்பாடுல நாம வரணுமா. அப்படி வந்தாதான் யோகம் சித்திக்கும், சமாதின்றது ஏற்படும்னு கிரணிகர்ப்பனே சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சுட்டுதான் சம்பர்த்த பரதர், பரதன்றவர் ஜடபரதர், விதரர் முதலியவர்கள்லாம் இவெல்லாம் துரிதோச்சேத காரணம் ஜனாவமான மித்தந்தாக, பாப போவதற்கு காரணமாக இருந்திருக்கிற ஜனாவமானம், ஜனங்களுடைய அவமானத்தை விரும்புபவர்களாக உண்மத்தறியாம் அப்கனைஷுகு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடந்து கொண்டார்களாம். பரத முனிவருடைய விஷயம், ஜடபரதனுடைய விஷயத்தை பார்க்க வேண்டும். ஜடபரதர் ஒரு தபஸ்வியாக இருந்த, அந்த தபஸ்வியாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன மான்குட்டி, அந்த மான்குட்டிய ஒரு குட்டியா இருக்க செய்ய அது தன்னுடைய தாயை இழந்துடுத்து, தாயை இழந்ததுனால அந்த மான்குட்டியை இவர் வளர்த்துண்டு வர, இவருடைய தபஸ் மொத்தம் போய் இவருடைய எண்ணங்கள் முழுக்க, இவருடைய போக்கஸ் முழுக்க இந்த மான்குட்டியை வளர்க்கறதுல, மான்குட்டிக்கு குட்டி போடுறது, அந்த குட்டியை பார்க்கறதுல இப்படியே போயிட்டு, இப்படியே போனா இவருடைய ஏற்கனவே தபஸ்வியா இருக்கு, இந்த ஜென்மா மொத்தம் வீணா போயிட்டு அடுத்த ஜென்மா எடுக்கிறேன், அடுத்த ஜென்மா எடுக்கிட்டு இதுக்கு காரணமானது என்ன அப்படின்னா, தன்னுடைய தபஸுக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக இருந்தது இந்த மான் குட்டி விஷயத்துல நம்ம எண்ணம் போனதுதான் என்பதாக. இத தெரிஞ்சுட்டு அவர் அடுத்த ஜென்மால இருந்து ரொம்ப ஒரு பைத்தியக்காரன் நாட்டு நடந்துட்டு இருக்க, தபஸ் ஒன்னேதான் நினைச்சிருந்து பகவத் சிந்தனம் மாத்திரம் பண்ணிட்டு யார் எந்த ஹேளனம் பண்ணாலும் ஒன்னும் அதை பத்தி குறவில்லாதபடியாக நினைச்சு போயிட்டு இருக்கார். அவர் ஒரு ராஜா போறா, ராஜாவுக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு ஒரு ஆள் குறவா இருந்துட்டு இருக்கு, அந்த குறவா இருக்கிட்டே இந்த ஜடபரதரை கூட்டுட்டே இங்க வேடா அப்படின்னு கூப்பிட, ஆள் பார்த்தா வாட்டசாட்டமா இருக்கிறது, அந்த வாட்டசாட்டமா இருக்கிறத பார்த்த உடனே ஒரு பக்கம் பல்லக்கு தூக்கிடான்னு சொல்லிடுறான். இவரு தூக்கிட்டு போறேன், இந்த தூக்கிட்டு புகச்சே பார்த்தா ரொம்ப நிதானமா தூக்கிட்டு போற மாதிரி தோணுச்சு. ஏண்டா இவ்வளவு குண்டா இருந்துட்டு இவ்வளவு முள்ள தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட்டார். அப்போ அதுக்கு அப்பா அவர் சொல்ற, என்னுடைய சரீரம் தான் தூக்குறதே தவிர என்னுடைய ஆத்மா தூக்கல, இந்த ஆத்ம சரீரம் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற பேதத்தை சொல்றார். அவர் இதை கேட்ட உடனே ராஜாக்கு தெரிஞ்சு போயிட்டு புரிஞ்சு போயிட்டு உடனே இறங்கி விடுறான், ஓ இவர் பெரிய வேதாந்தியாக இருக்கேன்னு சொல்லி. இதே மாதிரி விதுரர் துரியோதன இடத்துல படாத அவமானம் கிடையாது, ஏன்னா எல்லா அவமானத்தையும் எவ்வளவு வேணா அவமானம் பண்ணுப்பா, அது மொத்தத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தேன். இப்படி அவமானங்கள் மானாவமான அவமானங்கள்லாம் வரச்சே அதையே பாபக்ஷயத்திற்கு பாபங்கள் போவதற்காக அதையே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய நிலை வந்ததுன்னாக்க, அதுக்கப்புறமா இவாளை அந்த சமாதியிலேருந்து யோகத்திலேருந்து பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்பாகவே ஐயா குரோதான் நீ போய் சேர்ந்திருப்பான், சதிதானியம் யாவதயம் அவமானாபேட்சாம் ஆததி சதபூர்வமேவ சம்மான பங்காதிக்கம் துவாரீகிருத்தியா, அதுக்கு முன்ன உன்னை இப்படி கௌரவிச்சாலா பாரு எவ்வளவு அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சிருந்து இத்த சொல்லி ஒரு கோபத்தை வரவழிச்சு இந்த சமாதியிலேருந்து விஷயம் மீதி விஷயங்கள்ல இவனுடைய எண்ணத்தை திருப்பணும், ஆகையால நீ போயிடு என்று கோபத்துக்கு உபதேசம் பண்றான் காமன். ஆகையால இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது கோபம்தான்றது. இது எல்லாம் போர்பற்ற மாதிரி நித்தியப்பாடி இதை நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னாக்க, அந்த குரோதத்தையும் போக்கும்படியாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட பிரார்த்தனையோட இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.